என்னினமான சூரியகுல சோழ முத்திரையர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொலியில் முத்திரையர்களின் ஆட்சி எவ்வளவு காலம் இருந்தது என்பதை பற்றித்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க உறவுகளே காணொலிக்குள் போகலாம். நம் முத்தரையர்கள் எதுவரை ஆட்சி செய்தார்கள், எந்த காலகட்டம் வரை ஆட்சியில் இருந்தார்கள், எதுவரை ஆட்சி செய்தார்கள் என்றால் விஜயநகர ஆட்சி காலம் வரை நம் முத்தரையர்கள் முடிமக்களாக ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அந்த அரசர்களின் பெயரும் அவர்கள் ஆட்சி செய்த காலகட்டங்களையும் இப்போது நாம் காணலாம். இதில் முதலாவதாக வீரசோழ சம்பவ மகாராஜா கிபி 1304 முதல் 1340 வரை ஆட்சி செய்தார். கரிகால் சோழ மகாராஜா கிபி 1340 முதல் 1370 வரை ஆட்சி செய்தார். கரிகால் சோழ விக்ரம பாண்டியன் கிபி 1370 முதல் 1410 வரை ஆட்சி செய்தார். வாழக சோழ மகாராஜா கிபி 1410 முதல் 1445 வரை. அக்லராய என்கிற வாழக காம சோழ மகாராஜா கிபி 1446 முதல் 1481 முதல் ஆட்சி செய்தார். சென்னிய சோழ மகாராஜா கிபி 1481 முதல் 1509 வரை ஆட்சி செய்தார். வீரசேகர சோழ மகாராஜா கிபி 1535 முதல் 1554 வரை ஆட்சி செய்தார். வீர அணுக்க சோழ மகாராஜா கிபி 1554 முதல் 1585 வரை ஆட்சி செய்தார். விட்டலேஸ்வர சோழகனார் கிபி 1585 முதல் 1615 வரை ஆட்சி செய்தார். இவர்களின் மூத்த கிளை திப்பரச சோழ மகாராஜா காஞ்சிபுரம் கிபி 1481 முதல் 1509 வரை ஆட்சி செய்தார். திப்பரச பொய்க்கா சோழ மகாராஜா கிபி 1509 முதல் 1535 வரை ஆட்சி செய்தார். இந்த மன்னர்கள் எல்லாரும் விஜயநகர காலத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். மாறாக தஞ்சை நகரை விஜயலாய சோழரிடம் விட்ட பின் கொங்கு நாட்டை பெற்று புகலிடம் ஆட்சி செய்து வந்தனர். அதுவும் போன பின் மீண்டும் தஞ்சை நாட்டை பாண்டியர்களிடமிருந்து மீட்டு கிபி 1535 வரை ஆட்சி செய்த முத்திரையர்கள் பிற்காலத்தில் பாளையக்காரர்களாகவும் தமிழகத்தின் சில பகுதிகளில் இருந்து வந்துள்ளனர். அதுவும் முடிந்த பிறகு தற்போது மக்களாட்சி நாட்டில் சாதாரண குடிமக்களாக இருந்து வருகின்றனர். மேலும் இது போன்ற தகவல்கள் மற்றும் நமது மன்னர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள நமது ஏவிலிருந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.